வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 11ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 17675 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 17575 17530 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நாம் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாலுமே அந்த வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, ஆனால் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால தான் இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓப்பனான இடத்துலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆன இடத்துல மறுபடியும் வந்து ஒரு க்ளோஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். பெருசாக வந்து மொமெண்டம் எல்லாம் எதுவுமே வந்து கிடைக்கல. என்ன அப்படின்னா நேர்லி நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து லாஸ்ட்டாக எங்கே வந்து க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல ஒரு வயலண்ட்டான மூவ் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு வயலண்ட்டான மூவ் வந்து நாளைக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிஃப்டி 50 வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 17675 நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 17575 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த 17575 நல்லா வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 17530 அந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கலாம். இல்லை அந்த லெவலையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17480 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 17450 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17450 வரைக்கும் கீழே இறங்கலாம் மேக்ஸிமம், இது வந்து டவுன் சைடு. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17675 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வந்து நடக்கும்போது நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 17750 வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ லாஸ்ட் வீடியோலாம் வந்து சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டைரக்டாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான இன்னொரு சிக்னலை வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கும் மூவ் ஆகாமல் டவுன் சைடும் மூவ் ஆகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சைனை வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ முந்தானத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக மார்க்கெட் வந்து மூவ் ஆனாலுமே பெருசாக ஆப்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகலை. அதிலிருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு சைன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து மேலும் வந்து ஒரு வலுவூட்டுற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு, கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து அது க்ளோசிங் பண்ண இடத்துலேயே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைன், மார்க்கெட் வந்து ஒரு மினிமம் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான ஒரு சமிங்கியை தான் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெருசாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. நாளைக்கும் வந்து ரொம்ப சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டும் நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 17800 17750 17650 17600 17550
17,500, 17,450. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து 5 மினிட்ஸ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, நமக்கு வந்து அப்சைடு வந்து ஓப்பன் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து 41,460 வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 40,700 ஒரு 40,600 வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் என்னவோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப்சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து மேபி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு புல்ஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து செல்லிங் பக்கம் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து எஃப்ஐவி வந்து ட்ரேட் வந்து போய் எடுப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப்சைடு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு சின்னதாக ஒரு புல் பேக் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 40,250 வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன இந்த 40,700 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 40,850 இதையும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி 40,700 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 40,850 வந்து ரிஜெக்ஷனும் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது மாதிரி வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேண்டில்ஸே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சைனை வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து போக போகுது, ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்க போகுது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே தான் வந்து நான் 2-3 டேஸ் முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேடும் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 40,850 நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 40,600 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த 40,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு 40,400 40,325 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,900 மேலே நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 41,100 ஒரு 41,200 வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல வயலண்ட்டான மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல மூமெண்டம் பேங்க் நிஃப்டிலையும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு வயலண்ட்டான மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் போது ஒரு ஒன் சைடு மூவ் நமக்கு வந்து கிடைக்கலாம். அப்படி கிடைச்சிது அப்படின்னா எதர் பை சைடோ இல்லை செல் சைடோ நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு மூவ் தாராளமாக வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 41,200 41,000 40,600 40,500 40,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரிக்கும் ஒரு நல்ல ஒரு வயலண்ட்டான மூவ் வந்து தாராளமாக வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18,500 வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 18,350 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18,350 வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 18,250 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிகம் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 18,150 ஒரு 18,100 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்ஷியல் நிஃப்டியில். அதே மாதிரி அப்சைடு வந்து ஒரு 18,500 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 18,550 18,600 வரைக்கும் ஃபினான்ஷியல் நிஃப்டியில் வந்து அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்த வீக் வந்து எக்ஸ்பைரி ஆகுது இல்லையா அதில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 18,400 18,500 18,300 18,200 18,100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.